வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை உழவன் சேனலில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோ பேரிச்சம் பழம், தென்னை, தென்னையில் எப்படி மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் பண்ணுறது, ஆர்கானிக்காக எப்படி பண்ணுறது, கெமிக்கலாக எப்படி பண்ணுறது, ட்ராகன் ஃப்ரூட்டு ஏன் நம்ம நடணும், நியூட்ரிஷன்ஸ்லாம் தனியாக ஒதுக்கி வச்சுருங்க, ஏன் நடணுன்ற ரீசன் கொடுத்துருக்கேன். அதனால் பழ ரீதியாக என்ன நம்மளுக்கு பிஸ்னஸ் இருக்குது, செடி ரீதியாக என்ன பிஸ்னஸ் இருக்குது, டிசீஸ் ஃப்ரீயாக எப்படி வளர்க்குறது, லேபர் கம்மியாக எப்படி வளர்க்குறது, எல்லா அட்வான்டேஜும் வந்து ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்குது, பேரிச்சம் பழத்தில் இருக்குது, தென்னையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி செடி ஏதாவது ஃப்ரூட் செலக்ட் பண்ணி நம்ம பண்ணியிருக்கோம். ஆப்பிள் செடியும் பண்ணியிருக்கோம். ஆப்பிள் செடி வந்து நார்மலி ஆப்பிள்லாம் நம்ம நட்டத்தில் ஆப்பிள் மட்டும்தான் கொஞ்சம் லேபர் அதிகமாக பிடிக்கும். பட் ஆப்பிள் வந்து ஒரு ஆம்பிஷனாக ஒரு விருப்பத்தில் பண்ணது, நம்ம பழமும் கொடுத்துருச்சு, HRM99 வெரைட்டி, அதை பற்றி வீடியோவும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. ட்ராகன் ஃப்ரூட் எப்படி ஒட்டு கட்டுறதுன்னு போட்டிருக்கேன். நம்ம எப்பவே ஏன் அதை நடணும், பழம் வந்து இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, ஒரு பழம் பெரிய நியூட்ரிஷன்ஸ், ஒரு இன்னொரு பழம் அப்படிலாம் கிடையாது. கடவுள் வந்து ஒரு பழத்துலேயும் ஒரு நியூட்ரிஷன் கொடுத்துருக்காரு. பட் நம்மளுக்கு என்ன தேவைன்றது நம்ம தான் சூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து தேக்கை பற்றி பார்க்குறோம். இந்த தேக்கு பார்த்திங்கன்னா 16 மாதம் ஆகுது. இது வந்து திசு வளர்ப்பு முறையில் உருவாக்கின தேக்கு, இது நாட்டு தேக்கு கிடையாது. இது நம்ம பார்டரில் வந்து ஃபுல்லாகவே நட்டிருக்கோம். மொத்தமாக ஒரு 440 தேக்கு நட்டிருக்கோம். இதோட வளர்ச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அடுத்தடுத்து இதோட வளர்ச்சி நான் போட்டே இருக்கேன். என்ன வந்து என்ன இதுக்கு நம்ம மெனியூர் கொடுக்குறோம் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக அந்த சைடில் வர கிளைகளை வந்து நம்ம கட் பண்ணுவோம். இதில் மட்டும் ரொம்ப கொஞ்சம் தீவிரமாக இருப்போம் நம்ம. அப்போ தான் நம்மளுக்கு வந்து மேலே வேக வளர்ச்சி இருக்கும். இப்போ பார்டரில் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு வியூ மாதிரி காட்டுறேன். 16-17 மாதம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். 17 மாதம் முடிய போகுது. ஒரு ஒரு செடியும் பாருங்கள். தண்டும் நல்லா பெருத்திருக்கு, ஹைட்டும் நல்லா வளர்ந்துருக்கு, நல்லா தரமாகவும் இருக்குது செடி. இது வந்து நார்மலி கவர்மெண்ட்டில் வந்து நம்மளுக்கு தராங்க, 7 ரூபான்னு தராங்க. ஆனால் இந்த செடி 7 ரூபா கிடையாது, இது ரொம்ப காஸ்ட்லி. இது திசு வளர்ப்பு முறையில் பெங்களூரில் ஒரு கம்பெனியில் வாங்கினேன் நான். அந்த கம்பெனி உங்களுக்கு பேர் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி சப்போஸ் எடுக்கலன்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நான் வந்து ஒரு 1/2 ஹவர்க்குள்ளே 1 ஹவர்க்குள்ளே ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஒரு ஒரு மரமும் பாருங்கள், ஈக்குவலாக இருக்கும் ஹைட்டு. ஒன்று மேலே, ஒன்று கீழே, அந்த மாதிரிலாம் இல்லை. நார்மலி வந்து இந்த இலையை நீங்கள் கட் பண்ணக்கூடாது. இலையை கட் பண்ணிங்கன்னா வந்து தண்டு வந்து பெருக்காது. இதெல்லாம் இருக்கும் முதல்ல தெரியாது, என்னோட அனுபவத்தில் தான் நான் அது தெரிஞ்சுக்கிட்டது. தண்டு வந்து பெருசாக பெருக்காது. இந்த சைட் கிளைகள் நம்ம வந்து எத்தனை வாட்டி கட் பண்ணாலும் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது வந்துடும். இந்த சைடில் வந்து நம்ம பெருச்சி மழை ஆண் செடி நட்டிருக்கோம். ஆனால் ஆண் செடி வந்து எத்தனை தான் நம்ம பெண் செடி நட்டாலும் ஆண் செடி இல்லைனா அந்த பெண் செடிக்கு மரியாதை இல்லை. கமர்ஷியலாக நம்ம வந்து காய் எடுக்க முடியாது. மழை முடிஞ்சு ஓட்டி 1 மாதம்தான் ஆச்சு ஓட்டி, அதுக்குள்ளே நிறைய பிள்ளைங்க வந்துடுச்சு. எல்லா வரமும் பாருங்கள், எல்லாமே ஒரே உங்களுக்கு ஹைட்டாக இருக்கும். நாளைக்கு தான் வந்து ஆள் வச்சு சைடில் கட் பண்ண சொல்லணும். நம்ம லேண்டு பார்டர் ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்டு பெருத்திருக்கும், ஹைட்டாகவும் இருக்கும். ஒரு 13 அடி 14 அடி இருக்கும். பார்டரில் மட்டும் தான் அந்த இந்த ஹைட்டு. நீங்கள் தோப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடியெலாம் கூட ஹைட் வளர்ந்துருச்சு. இது உண்மை தான், இது மறைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளே வந்து நான் ஆல்ரெடி பேரிச்சம்பழம் நட்டிருந்ததுனால. நான் வந்து வாய்க்கால் பாசனம் தான் பாசுகிறேன். சொட்டு நீர் பாசனம் நான் லேண்டுக்கு சுத்தமாகவே போடல. இந்த 6 ஏக்கருக்கும் நான் சொட்டு நீர் பாசனம் போடலை. முதல்ல போட்டிருந்தேன், அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். வாய்க்கால் பாசனம் பாசனம் இப்போ வந்து ஃபுல்லாக நெல்லுக்கு விடுற மாதிரி ஃபுல்லாக பரவலாக தான் விடுறேன். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி நம்ம கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்குது. வாங்கலாம், இலைகள்லாம் பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்குது.
உள்ளுக்குள்ள ஒரு செடி காமிக்கிற பாருங்க வாய்க்கால் பாசனத்துல இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20 அடி இருக்கும் நாங்க கூட போய் காமிக்கும் 20 அடி குறைஞ்சது 19 அடியாவது இருக்கும் இதெல்லாம் பார்டர்ல வந்து நமக்கு கொஞ்சம் சத்து கம்மியா இருக்கிறதுனால ஏன்னா அது இதுல நம்ம ஆல்ரெடி மாட்டு சாணம் ஆட்டு சாணம் மீமிக் ஆசிட்ல போட்டுருக்கிறதுனால இதில் வளர திரும்ப அதிகமாக இருக்கும் சைடில் வந்து ஒரு 3 அடி கம்மியாக தான் இருக்கு பாருங்க இது வந்து உள்ள வருது 20 அடி இருக்கும் அது இது வந்து பேரிச்சம்பழம் ஆன் செடி இது நான் பேசுறது கேட்குமான்னு தெரியல ரொம்ப லாங் போக வேண்டாம் இதெல்லாம் பாருங்க இலை எவ்வளோ தரமா இருக்கு சில பேர் வந்து டிஏபி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் போடுறாங்க அது போட்டாலும் நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி வளர்ச்சி வர வைக்க முடியும் பட் நான் நாட்டு தேக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணது கிடையாது நாட்டு தேக்குலையும் பண்ணுறாங்க நிறைய பேர் அதான் நான் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல சரி நம்ம திசு வளர்ப்பு முறையிலேயே வளர்க்கலாம் அப்படின்ட்டு நான் திசு வளர்ப்பு முறையில் தான் வளர்க்குறேன் பாருங்க எல்லா செடியும் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஹைட்டாக இருக்கும் இந்த பார்டர்லாம் வந்து இந்த மண் வளம் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இது ரொம்ப ஹைட்டாக இருக்கும் இது லேண்டுக்குள்ளே வருது ஃபுல்லாக தெரியுதா இருக்கு இந்த சைடு கணம் மட்டும் நீங்கள் ரெகுலராக கட் பண்ணிங்கன்னா நம்ம வளர்ச்சியை வந்து சீக்கிரமாக கொண்டு வரலாம் இங்கே பாருங்கள் லேண்டுக்குள்ளே ஒரு செடி எல்லாமே ஒரே நேரத்தில் நட்டது தான் இது 20 அடிக்கு குறையாமல் இருக்கும் இது 17 மாதம் முடிய போகுது ஸோ நம்ம எப்படி அதுக்கு வந்து தீனி சாப்பாடு கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக கொடுக்கணும் முக்கியமாக அந்த ஹியூமிக் ஆசிட் கலந்து கொடுக்கணும் பாருங்கள் பார்டரில் எப்படி வந்திருக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அதாவது சைடு கிளைகள் மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது கட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் ஏன்னா என்னுடைய கழனி பார்த்தீங்கன்னா மட்டம் கிடையாது இந்த இடம் அதனால் தண்ணி பாய்ச்சல் ரொம்ப கொஞ்சம் கம்மி இந்த இடத்துல இருக்குது இப்போ தான் நான் கொஞ்சம் மட்டம் பண்ணியிருக்கேன் மட்டம் பண்ணிட்டு தான் இந்த வளர்ச்சி இதுக்கு முன்னாடி இது ஒரு அடி கம்மியாக தான் இருந்துச்சு எங்கெல்லாம் கழனி மட்டமாக இருக்கோ அந்த இடத்துல நம்ம கொடுக்குற தீனி வந்து 100% வந்து செடி எடுத்துக்கும் முக்கியமாக வந்து இந்த இலைகளை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது இலைகள் கட் பண்ண அந்த தண்டு பெருக்க மாட்டேங்குது அது ரொம்ப முக்கியம் திசு வளர்ப்பு முறையில் இந்த செடியோட வளர்ச்சி உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் நான் வந்து இந்த வீடியோ போடுறேன் இந்த பார்டர் ஃபுல்லாகவே நம்ம தேக்கு நட்டுருப்போம் இந்த பார்டர் ஃபுல்லாகவே தேக்கு நட்டுருப்போம் அவரோட பேச்சு மலை செடி என்ன போயிட்டு முடிச்சுக்கலாம் நான் ஏன் உங்களுக்கு இப்போ பேச்சு மலை செடியில் கொண்டு போகிறேன்னா அதை கழனிக்குள்ளே இருக்குது கழனிக்குள்ளே இருக்கிற மண் வந்து கொஞ்சம் வளமாக இருக்கும் இது வந்து பேரிச்சம்பழம்
கழனி இது வந்து நட்டு 2018 செப்டம்பரில் நட்டது. ஸோ இதுக்குள்ளே ட்ராகன் பேரிச்சம்பழம் தேக்கு நம்ம போட்டிருக்கோம். இதில் வந்து தேக்கில் நல்லா பெருசாக வளர்ச்சியோடு இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோடு நான் நிறுத்திக்கிறேன், ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தேக்கு மரம், பேரிச்சம்பழம், ட்ராகன், தென்னை, ஆப்பிள் இதை பற்றின வளர்ச்சியில் நான் என்னோடய வீடியோவில் போட்டுட்ருக்குறேன் ஆர்கானிக்காக. உங்களுக்கு வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.